மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற தேவநேய பாவாணர் மொழிக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், அதாவது 1902 பிறந்து 1981 ஆண்டில் உலகத்தமிழ் மாநாடு இங்கே MGR அவர்கள் நடத்துகின்ற போது அந்த மாநாட்டிலே வந்து உரையாற்றி முடித்த பிறகுதான் அவர் வந்து இயற்கை எழுதுகிறார். இவர் எழுதிய நூல்கள் என்று பட்டியலிட்டு சொன்னால் எத்தனை சொல்லிக்கொண்டு போவது? எதை பற்றி இவர் எழுதவில்லை. இவர் முழு நேரமே இவருடைய ஆய்வு தான் இவருடைய பணியாக இருந்திருக்கிறது. வடமொழி என்றும் பிறமொழி என்றும் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்கள், அவை தமிழ் வேர் சொற்கள் தான் என்று நிறுவிய பெருமை இவருக்கு தான் உண்டுங்க. அப்படியான ஆய்வு பண்ணியிருக்கார். தமிழருடைய மரபு, பாரம்பரியம், மொழி, இனம் எல்லாவற்றையும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இவர் எழுதியிருப்பார்.